ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், என்ஐஓஏ ஸ்டூடெண்ட்ஸ், 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், ரெகுலர் சப்ஜெக்ட் அதாவது சோசியல் ஸ்டடிஸ் எடுத்திருக்கிறவங்க கொஞ்சம் வந்து கஷ்டப்பட்டு கொஞ்சம் படிக்க வேண்டியது இருக்கும். ஏன்னா இதுக்கு ப்ராக்டிக்கல் கிடையாது, ஒன்லி தியரி. உங்களுடைய க்வெஸ்சன் பேப்பரும் 100 மார்க்ஸ் இருக்கு. டிஎம்இ அதாவது டியூட்டர் மார்க் அசைன்மெண்ட்டும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இருந்தாலும் தியரியில் நல்லாவே கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. அது பப்ளிக் எக்ஸாமுக்குன்னு கொடுத்துருக்க அந்த லெசன்ஸை வந்து இன்னும் நல்லாவே படிங்க. இப்போ நியூ க்வெஸ்சன் பேப்பர் பேட்டர்ன் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னால், அதாவது அப்சர்வேட் டைப் வந்து 35 க்வெஸ்சன்ஸ், அதாவது ஃபர்ஸ்ட் 20 அப்சர்வேட் அப்ஜெக்டிவ், அடுத்தது வந்து 2 மார்க்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஆனால் அது உள்ளார 1 மார்க்குக்கு ஏற்ற மாதிரி ஃபில்லப்ஸோ ட்ரூ ஆர் ஃபால்ஸோ மல்டிபிள் சாய்ஸ் க்வெஸ்சனோ அதுவும் லைக் அப்ஜெக்டிவ்ஸ் தான் உங்களுக்கு. ஸோ 1 to 35 க்வெஸ்சன்ஸ் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கும். ஏன்னு சொன்னால் நீங்கள் ஒன்லி தியரி அப்படின்னு சொன்னால் 33 மார்க்ஸ் எடுத்து நீங்கள் பாஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அதனால் நீங்கள் வந்து அப்சர்வேட் டைப் க்வெஸ்சனுக்கு நீங்கள் இண்டெக்ஸ் க்வெஸ்சனாக நல்லா பண்ணுங்கள், பாருங்கள். லாஸ்ட் மினிட்ல படிக்கிறவங்களுக்கு தான் இந்த டிப்ஸு. ஏற்கனவே நல்லா படித்தவங்க லெசனுக்குள்ளார இருந்து நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும். இண்டெக்ஸ் க்வெஸ்சனை மட்டும் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது அப்சர்வேட் டைப்க்கு. ஓகே, ரைட். அப்சர்வேட் டைப் 35 க்வெஸ்சன்ஸ் முடிஞ்சிச்சு, அதுலேயே நம்ம பாஸ் வாங்கி மார்க் வாங்கிடலாம் பாஸ் ஆகிறவங்களுக்கு. அதுக்கு அடுத்தது வந்து 2 மார்க் க்வெஸ்சன்ஸு இருக்கு. அதுக்கு அடுத்தது வந்து அந்த 2 மார்க்ஸ் தான், அடுத்தது 3 மார்க்ஸு, அடுத்தது வந்து 4 மார்க்ஸ். இந்த 4 மார்க்ஸ் எதை டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படின்னு சொன்னால், ஒன்லி மேத். 4 + 4 = 8 மார்க்ஸுக்கு மேப் கொடுக்குறாங்க. 2 க்வெஷ்சன்ஸ் இருக்குது, அதில் வந்து திஸ் ஆர் தட்னு இன்டர்னல் சாய்ஸ் இருக்கும். இன்டர்னல் சாய்ஸ் உங்களுக்கு கிடையாது. விஷுவலி இம்பேர் அதாவது பிளைண்ட் பீப்புளுக்கு தான் வந்து மேப் வந்து அவங்களால பண்ண முடியாது, அவங்களுக்கு ஒரு க்வெஷ்சன் இருக்கும். அதனால் கேர்ஃபுல்லாக அட்டன் பண்ணுங்க க்வெஷ்சன்ஸை. ஓகே, அது 8 மார்க்ஸ் முடிஞ்சிச்சு. அடுத்து 6 மார்க்ஸ் லாங் ஆன்சர்ஸ் இருக்குது. லாங் ஆன்சர்ஸ் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக அதை அட்டன் பண்ணி ஆகணும். ஸோ அது நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க. டியூட்டிஸ் ஆஃப் பிரைம் மினிஸ்டர், பவர் ஆஃப் சீஃப் மினிஸ்டர், இந்த மாதிரி ஜென்ரலாக சிவிக்ஸில் உள்ள க்வெஷ்சன்ஸும் உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ அது நல்ல பவர் ஆஃப் பிரைம் மினிஸ்டர் அந்த மாதிரி எல்லாமே கேட்பாங்க. ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் என்ன, என்ன ரைட்ஸ் என்ன, யூஎன்ஓடிய அச்சீவ்மெண்ட்ஸ் என்ன, இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஜென்ரலாக வந்து நல்ல ஒரு இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸாக கேட்பாங்க. ஸோ அது நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா அதில் ஏதாவது ஒரு 6 மார்க் க்வெஸ்சனில் ஒரு 5 பாயிண்ட்ஸ் எழுதினா கூட உங்களுக்கு ஏதோ சம் மார்க்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா 1 மார்க் க்வெஸ்சன் வந்து நீங்கள் படிக்கணும்னா லெசன் ஃபுல்லாக படித்து நல்லா தரவாக இருந்தால் தான் அட்டன் பண்ண முடியும், இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டப்படணும். அதனால் நீங்கள் இந்த 2 மார்க்ஸ், 3 மார்க்ஸு, 4 மார்க்ஸு, மேப் ட்ராயிங், மேப் ட்ராயிங்கில் 12 மார்க்ஸ் இருக்குது. அந்த 4 மார்க்ஸ் மட்டும் கிடையாது, அந்த 1 வேர்டில் அப்சர்வ் டேபிள்லையும் வந்து 1 மார்க் க்வெஸ்சன்லையும் 4 மேப் ட்ராயிங்கில் 4 மார்க்ஸுக்கு வருது உங்களுக்கு. ஸோ டோட்டலாக 12 மார்க்ஸ் இருக்குது. ஈஸியாக வந்து ரொம்ப படிக்காமல் ஈஸியாகவே வாங்கிடலாம் உங்களுக்கு. ஏன்னு சொன்னால் இதில் வந்து வேர்ல்டு மேப்போ யூரோப் மேப்போ உங்களுக்கு கிடையாது, ஒன் அண்ட் ஒன்லி இந்தியா மேப் மட்டும்தான். அதை படித்தாலே நீங்கள் போதும், ஈஸியாக மார்க்கு ஸ்கோர் பண்ணலாம். ஸோ பாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இன்டெக்ஸ் க்வெஸ்சன் படிச்சுக்கோங்க, அடுத்தது மேப் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கு ஈஸி. மார்க் நல்லா ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நாட் ஒன்லி இன்டெக்ஸு டெர்மினல் க்வெஸ்சன்ஸையும் படிங்க ஸ்டூடெண்ட்ஸு. ஸோ ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் வந்து 10th மார்க்கு வந்து வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் பின்னாலும் வந்து உங்கள் கரியரை ஸ்டார்ட் பண்ணும்போது கூட 10th எவ்வளோ மார்க் அப்படின்னு கேட்பாங்க கண்டிப்பாக. அதனால் கான்சென்ட்ரேட் பண்ணி படிங்க. ரெகுலர் சப்ஜெக்ட் எடுத்துருக்கிறவங்க நீங்கள் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் கொஞ்சம் போடணும். ஏன்னா சயின்ஸில் ப்ராக்டிக்கல் இருக்குது, மேக்ஸ் ப்ராக்டிக்கல் இருக்குது, சோஷியல் ஸ்டடிஸ் ப்ராக்டிக்கல் கிடையாது. அதனால் நல்லா படிங்க ஸ்டூடெண்ட்ஸ், பெஸ்ட் ஆஃப் லக்.